கண்ணாடி விரின்னு சொல்லுவாங்க, ரசல் ஸ்வைப்பர். இந்த துணி என்னத்துக்கிட்டான்னா, இருக்கிற பாம்புக்கு எல்லாமே பல்லு இருக்கு, விஷம் இருக்கு. பல்லு எடுத்த பாம்புலாம் கிடையாது. இந்த துணியை நான் பக்கத்தில் எடுத்துட்டு போகிறேன், அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. வச்சுக்கலாம், காற்று அடிக்குதுங்களா? என்ன சொல்லுதுறன்னா, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன்றதை வான் பண்ணுது, தெரிவிக்குது. நான் அங்கே இருக்கிறேன், நீ தள்ளி போயிடு, இங்கே நான் கடிச்சிருவேன்னு சொல்லுது. அதை தெரியாமல் கையை காலை பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு இருந்தேன்னா, இந்த கோடு கிழிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரையும் ஜம்ப் பண்ணி கடிக்கும். ரெண்டு அடி வரையும் ஜம்ப் பண்ணும். அந்த கடிக்கிற பொசிஷன்லாம் ரெடியாக இருக்கும். இந்த பாம்பு கடிச்சிட்டா மட்டும்தான் நம்மளோட பிளட்டு சீக்கிரமாக உறைய ஆரம்பிக்கும், ஃப்ளாட்டாக மாறும். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் கடக்கடக்கடக்கன்னு உறைஞ்சிக்கிட்டே வரும். கடிப்பட்ட பகுதியை கட் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். மூணு மணி நேரத்துக்குள்ளே போகலைன்னா கம்ப்ளீட்டாக அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துருவோம். யூஸ் ஆகாது.